எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 1 ஜூன் 2021 நாளுக்கானது. அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜூன் 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்டத்தின் புதிய தலைமை பொது மேலாளராக பதவியேற்றவர் யார்? பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்டத்தின் புதிய தலைமை பொது மேலாளராக பதவியேற்றவர் யார்? இது சரியான விடை ஜி முரளிதரன். அதாவது தமிழ்நாடு சர்க்கிள், அதாவது தமிழ்நாடு வட்டம்னு சொல்றோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்திய கடற்படையின் மெட்டீரியல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய கடற்படையின் மெட்டீரியல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? சரியான விடை சந்தீப் நைதானி. சந்தீப் நைதானி. அடுத்தது, அந்தமான் மற்றும் நிக்கோபார் இராணுவ கட்டுப்பாட்டு மையத்தின் 16வது தலைமை கமாண்டராக பொறுப்பேற்றவர் யார்? அந்தமான் மற்றும் நிக்கோபார் இராணுவ கட்டுப்பாட்டு மையத்தின் 16வது தலைமை கமாண்டராக பொறுப்பேற்றவர் யார்? சரியான விடை அஜய் சிங். அஜய் சிங். அடுத்தது நான்காவது கேள்வி, அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் 21வது தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் 21வது தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் பிரதீப் சந்திரன் நாயர். பிரதீப் சந்திரன் நாயர். அடுத்தது, இராணுவத்தின் கிழக்கு கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? இராணுவத்தின் கிழக்கு கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை மனோஜ் பாண்டே. மனோஜ் பாண்டே. அடுத்தது ஆறாவது கேள்வி, இந்திய கடற்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய கடற்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் ரவுனி சிங். ரவுனி சிங். அடுத்தது, கடற்படை திட்டங்களின் தலைமை இயக்குநராக, அதாவது விசாகப்பட்டினம் பிரிவிற்கு, விசாகப்பட்டினம் கடற்படை திட்டங்களின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஸ்ரீகுமார் நாயர். ஸ்ரீகுமார் நாயர். இந்திய கடற்படை பணியாளர் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய கடற்படை பணியாளர் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் தினேஷ் கே திரிபாதி. தினேஷ் கே திரிபாதி. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, 270 படுக்கைகளுடன் கூடிய ஆக்சிஜன் வசதி கொண்ட கோவிட் பராமரிப்பு மையத்தை ஒடிசாவின் அங்குலில் உள்ள ஜேஎஸ்பிஎல்லில் திறந்து வைத்தவர் யார்? 270 படுக்கைகளுடன் கூடிய ஆக்சிஜன் வசதி கொண்ட கோவிட் பராமரிப்பு மையத்தை ஒடிசாவின் அங்குலில் உள்ள ஜேஎஸ்பிஎல்லில் திறந்து வைத்தவர் யார்? சரியான விடை தர்மேந்திர பிரதான். அடுத்தது பத்தாவது கேள்வி, கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கான தேசிய விருதுகளாக கோபால் ரத்னா விருதுகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கான தேசிய விருதுகளான கோபால் ரத்னா விருதுகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? கிரிராஜ் சிங். கிரிராஜ் சிங். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் உலக பால் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக பால் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 1. ஜூன் 1. அடுத்தது, செயில் நிறுவனத்தின் துர்காபூர் எஃகு ஆலையில் 200 படுக்கைகளுடன் கூடிய மிகப்பெரிய கோவிட் பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? செயில் நிறுவனத்தின் துர்காபூர் எஃகு ஆலையில் 200 படுக்கைகளுடன் கூடிய மிகப்பெரிய கோவிட் பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்தவர்
தர்மேந்திர பிரதான் வருது. 13வது கேள்வி, ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் 2021-22 ஆண்டிற்கு குஜராத் மாநிலத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் 2021-22 ஆண்டிற்கு குஜராத் மாநிலத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? சரியான விடை ரூபாய் 3411 கோடி. அடுத்தது 14வது கேள்வி, ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டில் எத்தனை கோடி ரூபாயை மத்திய பிரதேச மாநிலத்துக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டில் எத்தனை கோடி ரூபாயை மத்திய பிரதேச மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? இதுக்கு சரியான விடை 5116.79 கோடி ரூபாய். அடுத்து 15வது கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, குளிர் சாதனங்களில் கொண்டு செல்லப்படும் பொருட்களின் வெப்பநிலையை கண்காணிக்கும் ஆம்பிடேக் என்ற கருவியை எந்த ஐஐடி உருவாக்கியது? குளிர் சாதனங்களில் கொண்டு செல்லப்படும் பொருட்களின் வெப்பநிலையை கண்காணிக்கும் ஆம்பிடேக் என்ற கருவியை எந்த ஐஐடி உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை ஐஐடி ரோபர். இது எங்குள்ளது? பஞ்சாப் மாநிலத்தில். அடுத்தது, அதிக குளிர் தேவைப்படாத HRMN99 என்ற புதிய ஆப்பிள் வகையை எந்த மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயி உருவாக்கினார்? அதாவது அந்த விவசாயி பேரு ஹரிமன் சர்மா. இதுக்கு சரியான விடை இமாச்சல பிரதேசம். அதாவது அதிக குளிர் தேவைப்படாத HRMN99 என்ற புதிய ஆப்பிள் வகையை இமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிமன் சர்மா என்ற விவசாயி உருவாக்கினார். அடுத்து, பழைய கோவாவில் இரண்டாவது மிதக்கும் படகு துறையை தொடங்கி வைத்தவர் யார்? பழைய கோவாவில் இரண்டாவது மிதக்கும் படகு துறையை தொடங்கி வைத்தவர் மன்சுக் மாண்டவியா. அடுத்தது 18வது கேள்வி, விசாகப்பட்டினத்தில் RINL நிறுவனத்தின் எஃகு ஆலை அமைத்துள்ள 300 ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய மிகப்பெரிய கோவிட் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். அடுத்தது 19வது கேள்வி, விசாகப்பட்டினம் கடற்படை கப்பல் தளத்தின் அட்மிரல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றவர் யார்? விசாகப்பட்டினம் கடற்படை கப்பல் தளத்தின் அட்மிரல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஐ பி உத்தையா. அடுத்தது 20வது கேள்வி, 2021-22 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சியடையும் என மூடிஸ் முதலீட்டாளர் சேவை என்ற சர்வதேச அமைப்பு கணித்துள்ளது? 2021-22 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சியடையும் என மூடிஸ் முதலீட்டாளர் சேவை என்ற சர்வதேச அமைப்பு கணித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 9.3%. அடுத்தது, இனி வரக்கூடியது மிக மிக முக்கியமான கேள்வி, எந்த நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் வகைகளுக்கு டெல்டா கஃபா என்ற கிரேக்க எழுத்துக்களை உலக சுகாதார அமைப்பு புதிய பெயர்களாக அறிவித்தது? நல்லதாக வச்சுங்க, எந்த நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் வகைகளுக்கு டெல்டா கஃபா என்ற கிரேக்க எழுத்துக்களை உலக சுகாதார அமைப்பு புதிய பெயர்களாக அறிவித்தது? சரியான விடை இந்தியா. அடுத்தது, எந்த நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ்களுக்கு ஆல்பா என்ற புதிய பெயராக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்தது, எந்த நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸுக்கு பீட்டா என புதிய பெயராக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது? இதுக்கு சரியான விடை தென்னாப்பிரிக்கா. அடுத்தது, எந்த நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸுக்கு காமா என்ற புதிய பெயராக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது? சரியான விடை பிரேசில். பிரேசில். அப்ப நல்லா நினைச்சுங்க, இந்தியாவில் உருமாறிய கொரோனா வைரஸுக்கு வந்து உலக சுகாதார அமைப்பு வைத்த பெயர் வந்து டெல்டா கஃபா. அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸுகளுக்கு
ஆல்பா என்ற உலக சுகாதார அமைப்பு பெயரிட்டது. அடுத்தது பீட்டா என்று தென்னாப்பிரிக்க நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸுக்கு உலக சுகாதார அமைப்பு பீட்டா என்று பெயர் வைத்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸுக்கு காமா என பெயர் காமா என்ற பெயரை உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது. இதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்விகள். அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் ஒப்புதலை பெற்ற சீனாவின் இரண்டாவது கொரோனா தடுப்பூசி எது? உலக சுகாதார அமைப்பின் ஒப்புதலை பெற்ற சீனாவின் இரண்டாவது கொரோனா தடுப்பூசி எது? சரியான விடை சினோவேக். சினோவேக் முதல் தடுப்பூசி, அதாவது சீனாவின் முதல் தடுப்பூசி சினோஃபார்ம், இரண்டாவது தடுப்பூசி சினோவேக். அடுத்தது எந்த நாட்டில் H10N3 என்ற புதிய வகை பறவை காய்ச்சல் முதன்முறையாக மனிதரை பாதித்தது என கண்டறியப்பட்டது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்தது ரஷ்யாவில் நடைபெற உள்ள உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் விளையாட தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு வீரர் இனியன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? ரஷ்யாவில் நடைபெற உள்ள உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் விளையாட தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு வீரர் இனியன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? இது சரியான விடை ஈரோடு. அடுத்தது துபாயில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் ஆண்களுக்கான 91 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? துபாயில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் ஆண்களுக்கான 91 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை சஞ்சீத். அடுத்தது சமீபத்தில் காலமான ஜாசன் துபாஸ்குயர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான ஜாசன் துபாஸ்குயர் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர். அடுத்தது இந்திய தொழிலக கூட்டமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்திய தொழிலக கூட்டமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டி வி நரேந்திரன். அடுத்தது எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஆசியாவை சேர்ந்த முதல் பார்வையற்றவர் யார்? எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஆசியாவை சேர்ந்த முதல் பார்வையற்றவர் யார்? சரியான விடை ஷாங்காங். அதாவது எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய உலகின் மூன்றாவது பார்வையற்றவர் ஷாங்காங் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சீனாவைச் சேர்ந்த பார்வையற்ற மலையேற்ற வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. புகையிலை ஒழிப்பு நடவடிக்கைக்கான உலக சுகாதார அமைப்பு இயக்குநரின் சிறப்பு அங்கீகார விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? புகையிலை ஒழிப்பு நடவடிக்கைக்கான 2021 ஆம் ஆண்டுக்கான உலக சுகாதார அமைப்பு இயக்குநரின் சிறப்பு அங்கீகார விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இந்திய சுகாதார அமைச்சரால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்கள். அடுத்தது கொரோனா சிகிச்சைக்காக பம்லானி விமாம் 700 மில்லிகிராம், எட்டெசி விமாம் 1400 மில்லிகிராம் மருந்துகளை அவசரகால பயன்பாட்டுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஒப்புதல் அளித்தது. பாருங்க, கொரோனா சிகிச்சைக்காக பம்லானி விமாப் 700 மில்லிகிராம், எம்டெசி விமாப் 1400 மில்லிகிராம் மருந்துகளை அவசரகால பயன்பாட்டுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் பதவிக்கு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அருண் மிஸ்ரா பெயர் பரிந்துரை. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் பதவிக்கு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அருண் மிஸ்ரா பெயர் பரிந்துரை. அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உயர்மட்ட குழுவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநிலங்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜூன் 2021 நாளுக்கானது.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 1 ஜூன் 2021 காணொளிய நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக வழங்கக்கூடிய அனைத்து தினசரி நடப்பு நிகழ்வுகளும் மிக மிக முக்கியமானவை. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற அனைத்து சந்தாதாரர்களும், அதாவது அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை பாருங்க. நன்றி.